ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பெலிகான் சேனல். இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, ராயல் என்ஃபீல்டு ரீபேண்ட் காசிட்டியோட ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் அப்புறம் ரீர் இண்டிகேட்டர் இது எப்படி கழட்டி மாட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறாங்க. இது எதுனா ஏதோ ஒரு ரீசனல் டேமேஜ் ஆச்சுன்னா நாமளே மாற்றிக்கலாம்ங்களா? ஆனால் நம்ம ராயல் என்ஃபீல்டு ரீபேண்ட் காசிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஒர்க்னாலும் பேசிக் அளவில் நாமளே கண்டிப்பாக பண்ணிக்க முடியுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், 1000 பிக்சலில் பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட் உங்கள் டிஸ்கிரிப்ஷனே கமெண்டியாக மறக்காம பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தெரியும் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒருவேளை இதோட கனெக்டட் வீடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட லிங்க்கையும் ஷேர் பண்ணுவோம். இந்த ஃப்ரண்ட் இண்டிகர் கழட்டுறதுக்கு இந்த கவரை கொஞ்சம் மேலே தூக்கணுங்க. ஏடிஎம்எம் ஆலன் ஃபாஸ்ட்னர், லெஃப்ட் சைடு லூஸு. இந்த சைடு ஓப்பன் பண்ணிடலாம், லெஃப்ட் சைடு லூஸு. இந்த டோம் செட்டப்பை கழட்டிடலாம். இந்த கவர் செட் இருக்குதுங்களா, இது அப்படியே மேலே தூக்கணும். ரொம்ப மேலே தூக்கிடுவோம்டா, ரொம்ப மேலே தூக்கினா இந்த ஒயர் சாக்கெட் தான் இருக்குதுங்களா, நான் டிஸ்டர்ப் பண்ணும். இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணால் நம்ம ட்ரிப்னு வேஸ்ட் மீட்டர் மாட்டிடலாம். ஆனால் ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி காட்டிடுற கழட்டப்பட்டது. அதுக்கப்புறம் ட்ரிப்பர் நிமிஷம் வரும்போது நான் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். சப்போஸ் இது ஃபுல்லாக நீங்கள் எடுக்க போனால் இது இடிக்கும் இல்லைங்களா? அப்போ சாக்கெட் வந்து இப்படி இருக்கும், இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் ஒரு கலெக்டிவாக இருக்கும். அதை நம்ம பிரித்து பிரித்து, அதாவது இப்படி இருக்கிறத இப்படி மாற்றி விட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக வெளியே எடுத்துடலாம். நம்ம கொஞ்சம் தான் மேலே தூக்க போகிறோம். சப்போஸ் இடிச்சுன்னா இந்த சாக்கெட்டை கொஞ்சம் அப்படியே மேலே கீழே கொடுத்து அப்படியே நம்ம கொஞ்சம் மேலே தூக்க வேண்டியதான். இப்போ இந்த கட்டு கடிச்சிருச்சு பாருங்கள், லெஃப்ட்னாலும் ரைட்னாலும் ஏன்னா நம்ம எடுத்துக்கலாம். இது ரப்பர் பட்டனு, இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட கன்சர்ன் சாக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இது க்ரீன் கலர் சாக்கெட்டுங்க, இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே ப்ரெஸ் பண்ணி இப்படி வெளியெடுத்தா வந்துடும். சப்போஸ் வரலன்னா இந்த லிவர் பிடிச்சிட்ருக்கீங்களா, இதை மேலே நம்ம பிடிச்ச வக்கில் வெளியெடுத்தா வந்துடும். அதான் வந்துருச்சு. தென்னமும் லெஃப்ட் சைடு லூஸு. இந்த சாக்கெட் கொஞ்சம் வெளியே வர மாதிரி ஃப்ரீ பண்ணிக்கலாம். அப்படி எடுத்துட்டுனாவே வந்துடும் அது. ஒரிஜினல் வந்துருச்சுங்களா? இப்போ என்ன பண்ணால் சாக்கெட் அப்படியே இது மூலியாக வந்து எழுந்துடும். பொதுவாகவே ஒரு விஷயம் பண்ணுறோம்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணுறக்கோ இல்லை மாட்டக்கோ பொசிஷன் பார்த்துக்கணும். இப்படி தள்ளி கொடுத்து இப்படி வெளியே எடுக்கணும். அவ்வளோங்க வந்துருச்சுங்க. அந்த ஃபோர்க்கு சுற்றி வந்துருக்குங்களா, இப்படி திருப்பிட்டு கொஞ்சம் லிஃப்ட் கொடுத்த வாக்கில் வச்சு வாங்கி அப்படி மெல்ல எடுக்கணும். பார்த்து ஹேண்டில் பண்ண லப்பர் அப்படிங்கிறனால நம்ம கிழிச்சிடக்கூடாது. கழட்டணும் கழட்டோம், நம்ம ட்ரை கிளி பண்ணுவோம் இல்லை, பண்ணிக்கலாம். ஆனால் பொதுவாக இந்த மாதிரி எந்த ஒர்க் பண்ணதும் சாவி இருக்கக்கூடாது வண்டியில். அதுக்கப்புறமேட்டு சென்டர் ஸ்டாண்டில் இருக்கணும், மாட்டிடலாம். மாட்டும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது இந்த ஃபோர்க்கு சுற்றி அப்படியே கவர் பண்ணி போவோம். ஈஸி தான் மாட்டுறது. இந்த பெரிய இருக்கிற லப்பர் போட்டு இதை இந்த சைடு உள்ளே கொண்டு போகிறது கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிடிச்சி ரொம்ப பண்ணுறேன்ட்டு லப்பர் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. பார்த்து தாங்க, இது எப்படின்னா கொஞ்சம் லெஃப்ட் வாங்கின வாக்கில் அப்படி பிடிச்சி தள்ளணும். அந்த மாதிரி நம்ம கழட்டும் போது எப்படி லெஃப்ட் வாங்கி இப்படி இழுத்தமோ அதே தான் உள்ளே புஷ் பண்ணும் போதும். இப்படி வச்சா சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த சாக்கெட் எப்படி பண்ணுன்னா இதை நல்லா கொஞ்சம் மேலே பிடிச்ச வாக்கில் வச்சுட்டு இந்த பின்னாடி பேடு வருது பாருங்கள், அதை தள்ளிட்டு இது வழியாக உள்ளே விட்டுருணும். அப்போ ஈஸியாக வந்து ஒயரே உட்காந்துரும். இந்த கரெக்டாக ரப்பர் போட்டில் உட்காந்து பண்ணுங்க இந்த காடியில். இதுக்கப்புறம் சாக்கெட்டை இங்கே வாங்கிடணும். வந்து பாருங்க, இது ஒரு சாக்கெட்டு. இதை
இது ஒயரிங் லைன் அப்படினா பார்த்தாங்க பண்ணோம், ஏதாவது டேமேஜ் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறோம். அப்புறம் கட்டான் டைட் வைக்கணும். அதே சமயம் செக் பண்ணிக்கலாம் நம்ம உள்ளே பாஸ் பண்ண ஒயர் வந்து எங்கேயாவது நசுங்கிருக்கா அப்படின்ட்டு. அந்த கடை கரெக்டாக உட்காந்துருக்கு, உள்ளே வந்து ஃப்ரீயாக பாஸ் ஆகிருக்கு. இந்த கேபிளை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எங்கேயும் வந்து ப்ரெஸ் ஆகாமல் நீட்டாக ஃப்ரீயாக வந்திருக்கு. இப்போ ஜஸ்ட் இருக்கியாச்சு, இந்த இடத்துல பார்க்கும்போது தெரியும் கரெக்டாக உட்காந்துருக்கும். இந்த இடத்துல இந்த மெட்டலு இந்த லப்பர் கரெக்டாக கேபிளாக இருக்கும். இந்த பேடும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருலாம் அதில் ஒரிஜினல் பொசிஷன் போகிற மாதிரி. இப்போ சாக்கெட் மாட்டிட வேண்டியதான். அவ்வளோ லாக் ஆயிடுச்சு. ப்ரெஸ்ஸிங் சவுண்டு கேட்கலைங்க. இப்போ இந்த போட்டில் கவர் பண்ண வேண்டியதான். ஒரு வேணாம் நீங்கள் துடைச்சிக்கலாம், நான் க்ளீனாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா கரெக்டாக உட்காந்துருக்கா எங்கே டேமேஜ் வேணும்னு ஒரு டைம் பார்த்துட்டு மாட்டிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ண எம்எல்ஏ தெரியக்கூடாது போயிடுச்சு. இண்டிகேட்டர் நம்ம லெஃப்ட் கலெக்டர் வந்தீங்களா பாருங்க, அவ்வளோ கரெக்டாக மாட்டிருக்கோம்னு அர்த்தம். இது எப்படி கலெக்டர் மட்டும் அடி வீடியோ பண்ணியிருக்கோம், இன்னும் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. சாக்கெட் சொன்ன இல்லைங்களா, அதை என்கிட்ட ரிமூவ் பண்ணிடலாம். கால் கோடு பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, 12 மீட்டர் எடுத்தாச்சு. இந்த சாக்கெட் கொடுத்து அப்படியே வெளியே எடுத்து வேண்டிதான். அவ்வளோதாங்க, கழட்டியாச்சு. இந்த சின்ன டிசைன் இருக்குது இல்லைங்களா, இதை கரெக்டாக இந்த பேட்டர்னை பார்த்து இந்த காடியில் உட்கார வச்சாவே பொசிஷன் கட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம். மாட்டிடலாம். நான் சொன்னீங்களா அந்த டிசைனுக்கு இந்த ஷேப்பு. மாட்டமாக கிராஸாக வச்சுக்கிறாதீங்க, ரைட் சைட் ஹைட்டு. அவ்வளோதாங்க, இது ஃபிக்ஸ் பண்ணால் முடிஞ்சு. இப்போ இந்த டஸ்ட் இருக்குதுங்களா அதை ட்ரை க்ளீன் பண்ணிடலாம். எங்கெங்கே தான் டஸ்ட் இருக்கோ அங்கெல்லாம் ட்ரை க்ளீன் பண்ணி விட்டுடலாம். இந்த ஹீட் சிங் பேஸ்ட் போடுக்கலாம். அவ்வளோதாங்க, சாக்கெட் கால் கோடு பார்த்து மாட்டிட வேண்டிதான். அப்போ ஃப்ரண்ட் இண்டிகேட் எப்படி ரிமூவ் பண்ணுறது, ரியர் இண்டிகேட் எப்படி ரிமூவ் பண்ணி மாட்டேன்னு சொல்லி பார்த்துட்டீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாசிக் எப்படி பேஸ் பண்ணி நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், ஆரிய ரீபான் கிளாசிக் எப்படின்னு போட்டிருப்போம்.
நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ராயல் என்ஃபீல்ட் ஃபேமர்ஸுக்கு இது கண்டிப்பாக இது ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ண டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சொல்லணும் இல்லை சொல்ல மாட்டாலும் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டாக வர மாதிரி பின் பண்ணுறோம். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாகனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனோட.